இன்றை குறிப்பாக தங்களுடைய அறிவை உபயோகித்து கத்தர் கொடுத்திருக்கிற மூளையை உபயோகித்து பணி செய்து அதனாலே சம்பளம் வாங்கியவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை என்று அறிவித்து சரீர உழைப்பு உள்ளவர்களுக்கும் மூளையை பயன்படுத்த வேண்டும், மூளையை பயன்படுத்துகிறவர்களுக்கும் சரீர உழைப்பு உண்டு. ஒரு கல்லூரியிலே பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு வகுப்பிலே கத்த வேண்டும், அதனால எவ்வளவு எனர்ஜி எவ்வளவு சக்தி விரயமாகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளிலே நாம் மூளையை அதிகமாக உபயோகிக்க வேண்டும், சில வேளைகளிலே நாம் நம்முடைய பலனை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவார். இந்த புதிய ஆண்டுகளை நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் சபைக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக. ஒரு நாகம்மன் வீட்டில் வேலை செய்கிற பெண்ணாக இருந்தாலும் அடிமை பெண்ணாக இருந்தாலும் அந்த அடிமை பெண்ணை ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதமாக்கினார் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக்குகிறார். இங்கே ஒரு வசனம் இன்றைக்கு தியானிக்கும் போது கர்த்தருடைய மனதிலே நேற்று கொடுத்தார். சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், அவர் தேவன் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்களை பிடித்து கரங்களை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஒருவரை வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்தும்படியே நடக்கும். முன்னும் பின்னுமாய் கூட வாழ்த்துங்க, நீ எப்படி வாழ்த்துறீங்களோ அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இழதுகையை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க. மற்றவர்களுக்கு வாழ்த்துனீங்க, இப்போ உங்களுக்காக எடுங்க, நல்லா கரங்களை உயர்த்துங்க, வைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். ஆண்டவர் நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர், நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். ஆமீன். உமக்கு நன்றி. கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தமே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். He make you ride on the high places. உயர் ஸ்தலங்களிலே உன்னை ஏறி வரப்படும், உயர் ஸ்தலங்களிலே அவர் உன்னை ஏறி வரப்படும். எருசலேமை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். கடந்த மாதத்திலே பார்த்தோம், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் மற்ற எல்லா ஜனத்தை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வை, அவர் உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே ஏறி வரப்பண்ண, பூமியின் உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை ஏறி வரப்பண்ண, பூமியிலே அவர் உன்னை புகழ்ச்சி ஆக்கு. எருசலேமே அவர் பூமியிலே புகழ்ச்சி ஆக்குகிறார். ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபித்திருக்கேன், நேற்று பாரத்தோடு கூட ஜெபித்த, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து வெளியே வரும்போது நம்முடைய சபையைச் சேர்ந்த ஒரு அருமையான மகளின் இடத்துல வந்து சொன்னார், 5000 பேர் படிக்கிற எங்க பள்ளிக்கூடத்துல ஆண்டவர் என்ன எஸ்பிஎலாக ஸ்கூல் பீப்புள் லீடராக மாற்றி இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திருக்கும் போது ஒரு சகோதரர் போன் பண்ணாரு, எனக்கு இப்படி நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. ஹலேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்
உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறது. 91 சங்கீதத்திலே அநேக செய்திகள், 100 என்று சொன்னால் மிகையாயிருக்கு. 91 சங்கீதத்திலிருந்து பேசியது, ஆனால் இன்றைக்கு அது மிக வித்தியாசமாக இருக்கு. 91 சங்கீதத்தை கொஞ்சம் கருத்தோட படிப்பீர்களே என்றால் 3 பாத்திரங்களை அங்கே பார்க்க முடியும், 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். இது மோசே எழுதின சங்கீதம். மோசே இன்னொரு இளவலோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எடுக்கிற, நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என்று சொல்லுவேன், அவர் உண்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒரு சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன், உனக்கு இதெல்லாம் வராது என்று மோசே ஒரு இளவலோடு, ஒரு வேளை யோசுவா என்று எடுத்துக்கொள்ளலாம், யோசுவா என்று சொல்லல, யார் இடத்துல சொல்லிட்டே வர, உன் வழிய உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கட்டளையிடுவார், பாலசிங்கமோ வலு சிறப்பமோ உன்னை சேதப்படுத்தாது என்றெல்லாம் சொல்லும் போது மோசேக்கு அங்க பரிசுத்தாவியானவர் வல்லமையா இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்ற. 14, 15, 16 வசனங்கள்ல ஒருவேளை மோசையின் வாயிலாக கர்த்தர் பேசார், அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். மோசே சொல்லிட்டு வர்றாரு, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. இப்ப திடீர்னு அந்த லாங்குவேஜ் மாறுது, அப்ப தீர்க்க தரிசனம் வருது, ஒரு அருள் வாக்கு வருது, அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. அப்பங்க கர்த்த ஒருவனை குறித்து சொல்லுகிறார், அவன் அந்த அவனை குறித்து நேற்று தியானித்துக் கொண்டிருந்தேன், அந்த தியானம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக. யார் அந்த அவன்? இந்த 14 வசனத்திலே 2 குறிப்பு பார்க்கிறோம், அவன் என்மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியார். முதலாவது அவன் யார், யாரை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார், அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறார். கர்த்தர் மேல் அவ்வளவன். இந்த வாலிப நாட்களிலே அநேகருக்கு உலக பிரகாரமான பொருளிலே பணம் சம்பாதிப்பதிலே பொருள் ஈட்டுவதிலே, அவன் இந்த பைக் வச்சிருந்தா நான் இந்த பைக் வாங்கணும், அவன் இந்த போன் வச்சிருந்தா நான் அந்த போன் வாங்கணும், அவங்க வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தா எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அவன் இந்த பிராண்ட் ஷர்ட் போட்டானா நான் அந்த பிராண்ட் ஷர்ட் போடுவேன், அவன் ஃபேஸ்புக்ல இப்படி ஒரு ஸ்டைலா போஸ்ட் கொடுத்துருந்தா நான் அப்படி ஒரு ஸ்டைலா போஸ்ட் கொடுப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை முழுவதுமே மற்றவர்களோடு கூட உள்ள போட்டி. அவன் இப்படி கன்னத்தை வச்சிருக்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு போட்டோ போட்டான், அடுத்த நாள் இந்த கண்டிப்பா போட்டுறணும். அவன் கன்னத்துல வச்சிருக்க போட்டோல ஒரு மோதிரம் தெரியுது, ஐயோ நான் சபையில போய் சேர்ந்துட்டேன், நீ எங்கையில மோதிரம் போட முடியுது, பாஸ்டர் வேற ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்துருவாரு, இவ்வளவு வேதமே. பிரியமானவர்களே, யாரையும் குறிப்பாக நான் சொல்றேன், எனக்கு அந்த பைக் தேவையா தேவையில்லையா, எனக்கு அந்த போன் தேவையா தேவையில்லையா. பிரியமானவர்களே, சில டச் போன் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ண கூட தெரியாது, ஆனா டச் போன் வேணும், ஸ்மார்ட் போன் வேணும். தவறு என்று நான் சொல்றேன், நம்முடைய வாஞ்சி அதனால தேவன் பேர்ல வர முடியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எல்லாம் அவருடைய அன்பினாலே சோகமா, அவரை நேசிக்கிற நேச கிருதல ஒவ்வொரு நாளும் உன்னத பாட்டு படிச்சு, உன்னத பாட்டு படித்தது மாத்திரமல்ல என்னுடைய ஆரம்ப நாட்களிலும் சரி, பிரசங்கம் என்றால் உன்னத பாட்டுல இருந்து ஒரு வசனம் வராம என்ன பிரசங்கம் பண்ணவே தெரியாத,
என்னுடைய எண்ண மனம் எல்லாம் இயேசு 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 இயேசு. கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உலக பிரகாரமாக ஏறி வர பண்ணினார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய ரகசியம் என்னை நடத்துகிற பாதை எண்ணிக்கை என்று இல்லாவிட்டாலும் கர்மேல் சபையை குறித்து என்னை குறித்து இன்றைய கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். பெருமைக்காக அல்ல, பிரியமானவர் நம்முடைய வாஞ்சை அவர் மேல். வாலிப பிள்ளைகளை குறிப்பாய் சொல்ல அவருடைய நேசத்தால சோகமா, அவருடைய நேசத்தால சோகமா. நான் எப்படி மீச வச்சா அவருக்கு பிடிக்கும், நான் எப்படி தாடி வச்சா அவருக்கு பிடிக்கும், நான் எப்படி பேண்ட்ஸ் போட்டா அவருக்கு பிடிக்கும், என்னுடைய பியர் ப்ரெஷர், நான் எப்படி இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி இருந்தா என் ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு பிடிக்கும், நானும் உங்களை போல உலக பிரகாரமான வேலையில் இருந்திருக்கிறேன், 21 வயதுல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் மூளையினுடைய ஒரு முனையில கூட நான் எப்படி இருந்தா என்னுடைய கொலீக்ஸுக்கு பிடிக்கும், நான் எப்படி இருந்தா என்னுடைய பியர்ஸுக்கு பிடிக்கும் என்று என்னுடைய மூளையில ஒரு முனையில கூட நான் யோசித்திருக்க மாட்டேன். அடிக்கடியாக நான் யோசிக்கிற ஒரு வசனம் ஒன்று நான் ரட்சிக்கப்பட்ட புதுதிலே, ஆண்டவரே உம்முடைய நன்மையும் உம்முடைய பிரியமும் உம்முடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனதை புதிதாக்குங்க, என் மனதை புதிதாக்க. நான் எப்படி இருந்தா உமக்கு பிடிக்கும், நான் எப்படி பேன்ஸ் போட்டா உமக்கு பிடிக்கும், நான் எப்படி தலசீவனா உமக்கு பிடிக்கும், இயேசுவை பிரியப்படுத்த. உலகம் முழுவதும் என்னை ஏத்து பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னை யாருமே அப்படி சொல்லு. எதனால என்று எனக்கு தெரியவில்லை. இதே சாட்சியை பெப்சி சொல்லி கேட்டிருக்கேன். ஸ்கூலா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், எம்எஸ்சி எம்ஃபில்லா இருக்கட்டும், காலேஜில் லெக்சரரா போனப்போ இருக்கட்டும், நகை போடாததுக்கு யாருமே அவளை கம்பல் பண்ணதில்லை, அதை பற்றி யாரும் பேசினதில்லை. நம்ம இடம் கொடுக்கும்போதுதான் பியர் ப்ரெஷர் வரும். எல்லாரோடும் அன்பா தான் பழகுவா, எல்லாரோடும் திருச்சி போட, யாரும் ஏன் நகை போட்டுக்கோயேன், வெளியே வந்து போட்டுக்கோயேன், ஏன் இப்படி இருக்க என்று கேட்டு ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சிகரெட் குடின்னு எவனும் ப்ரெஸ் பண்ணது, தண்ணி அடின்னு யாரும் என்னை ப்ரெஸ் பண்ணது. இன்னைக்கு அநேக சக்கம் டு பியர் ப்ரெஷர், அது ஆவிக்குரிய சுபாவம் என்று சொல்லுவதற்கு பொதுவாகவே நமக்கு அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆசீர்வாதத்துக்காக சொல்லுகிறேன், நீங்க படிச்சு கிடிச்சு உயர்ந்த ஸ்தானத்துல வரலாம், அது வேற விஷயம். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். முதலாவது அவர் மேல வாஞ்சியா, லவ் ஹிம், அவரை காதலிங்க, அப்படியே உங்க ஒரு கிரேஸ் லவ். பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே போவார். குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். குறிப்பு அங்கதான் சொல்ற, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்ப. நம்ம கர்த்தர் யார், நமக்கு என்ன செய்வார், அவர் என்னுடைய மெய்ப்ப, அவர் என்னை போஷிக்கிறவர், யாவே ஈர எப்படியாவது பார்த்துக்கோ, அவர் கைவிட மாட்டார், அவர் ஜெயம் தருவார். நான் மனுஷரை நோக்கி பார்க்கவேன், நான் என் கர்த்தரை அறிந்திருக்கேன். பவுல் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். நல்ல வேதம் வாசித்து நல்ல ஆராதனையில் பங்கு பெற்று அவரை தியானித்து கொண்டே இருக்க 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 அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவரை அறிகிறார். எவ்வளவாய் நாம் அவரை அறிகிறோம் அவ்வளவாய் அவர் நம்மை உயர்த்தி கொண்டே அவரை அறிய அறிய அந்த வாஞ்சையும் கூடிக்கொண்டே இருக்கு. அவர் எவ்வளவு நல்லவர். பிரியமானவர்களே, பொதுவாக உலக பிராரமாக குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தில் மதங்களிலே
குறிப்பாக இந்து மதத்திலே பல தெய்வங்கள் உண்டு, பல தெய்வங்களை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. உடைய நம்பிக்கையை நான் குற்றப்படுத்தவில்லை, இப்போது விமர்சிக்கவில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பரிசு, எவ்வளோ அன்புள்ளது. மனுஷனுடைய இரத்தத்தை குடிக்கிற தெய்வங்களை ஆராதிக்கும் போது நமக்காக இரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் இல்லை. நீ தீட்டு என்கிட்ட வரக்கூடாது என்று தீட்டுள்ளவர்களை விரட்டி அடிக்கிற தெய்வங்களை அவர்கள் கும்பிடும் போது, பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொட்டார், இயேசு பாடையை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார், நம்முடைய தீட்டை தொட்டு தீட்டுள்ளவர்கள் என்று நம்மை விளக்காம விரட்டாம நம்ம தீட்டை மாற்றுகிறாரே அந்த தெய்வத்தை நம்ம எப்படி ஆராது. அவங்க நம்பிக்கையை நான் விமர்சிக்கவில்லை, நம்முடைய தெய்வத்தை பற்றி சொல்ல. பிரியமானவர், அவருடைய நாமத்தை அறிய 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 அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். மூன்றாவதாக ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கெல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். அவன் யார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற. குறிப்பாய் சொன்னார், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில வழி சத்தியம் ஜீவன் இயேசுதான் என்று ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க, இது மதம் அல்ல பிரியமான, இது மதம். நம்முடைய ரட்சி, நம்முடைய மீட்பு எவ்வளவாய் தான் வழி, இந்த அன்புதான் வழி, இதான் சத்தியம். மத சார்ந்த மூட நம்பிக்கை வேண்டாம், அறிவியல்ல உள்ள கோட்பாடுகளை சார்ந்த மூட நம்பிக்கையும் வேண்டும். வேதம் தான் நமக்கு வழி, நம்ம ரட்சிப்புக்கு வழி இயேசு. அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அந்த இயேசுவை வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டால் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோம் என்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா, இயேசுதான் எனக்கு வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று இருப்போமானா அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். நான்காவதாக ஒன்றா நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். வாழ்க்கையில அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம், அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும். அப்போது நம்ம எங்க அடைக்கலத்தை தேடுறோம், யார் நமக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறோம், எங்க போய் நம்ம பதுங்குறோம். விக்கனை கடந்து போக மட்டும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே, உடைய செட்டைகளின் நிழலிலே நான் தங்கியிருப்பேன் என்று இன்னொரு இடத்திலே சொல்றேன். எனக்கு கஷ்டங்கள் நிந்தைகள் பொய்யா குற்றஞ்சாட்டலாம், ஒரு அடைக்கலப்பட்டிருக்கலாம், இல்ல நீங்களே ஒரு தவறு செய்திருக்கலாம், நீ கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டும் என்றே செய்திருக்க மாட்டீங்க, ஆபீஸ்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, புத்தீனமா நடந்துட்டீங்க, நமக்கு ஒரு அடைக்கலப்பட்டிருக்கு. உடனே இந்த ஆபீஸரை பார்ப்போம், அங்க பார்ப்போமா, இல்லைன்னா மாத்தி எழுதிடுவோமா, இந்த கள்ளத்தனம் பண்ணிடுவோமா, எங்க போய் புரிந்து கொள்ளலாம், எங்க போய் மறைத்து கொள்ளலாம் என்பதை காட்டிலும் அவர்கிட்ட வர ஆண்டவரே அப்படி நடந்துச்சு, இல்ல எனக்கு விரோதமா ஒருத்தன் இப்படி செய்யறேன், எனக்கு விரோதமா ஒருத்தன் பிராதி எழுதுறேன், என்ன அருமையா இருக்கு பாருங்க. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், யாரை? ஆபத்து காலத்திலே கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டு, அதான் அடைக்கலப்பட்ட. எனக்கு வேற ஒளிந்து கொள்ள தப்பிக்கொள்ள எனக்கு வேற இடம் கிடையாது, இதான் நடந்துச்சு, ரொம்ப சரண்ட விட்டு பாருங்க. வேலை சொத்து நிறைய பிரச்சனைகள், ஒரு ஃபைல்ல தப்பா கையெழுத்து போட்டு,
ஒரு ஃபைல் காணாம போயிருக்கு, நம்மளே மிஸ்பிளேஸ் பண்ணிரு, இல்ல வேண்டும் என்றே ஒரு எடுத்து ஒழித்து வைத்திருக்கு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று தெரியல. அவரே உங்களுக்கு அடைக்கலமா யோசித்து பாருங்க. நான் உடனே அவர்கிட்ட போறேன். இந்த சூழ்நிலையில அவர் தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு அவரை தவிர வேற வழி இல்லை. வேற எந்த ஆபீசரும் சரி, அவரே என்னை இவன்ட்ட போ, இந்த ஆபீசரை போய் பாருன்னா நான் பார்க்கறேன், இன்னார்ட்ட போய் பேசு அப்படின்னா நான் பேசு. ஏனென்றால் நீங்க போகும் முன்பாக அவர் தம்பி தூதனை அனுப்பி உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி, நீ போப்பா, நான் நீ போ, நீ போய் பேசு. யாரை நான் குறிப்பு மாத்திரம் சொல்லி கடந்துப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்? என் மேல் வாஞ்சியாயிருக்கிறவனை, என் நாமத்தை அறிந்திருக்கிறவனை, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டவனை, எந்த சூழ்நிலையிலையும் என்னை அடைக்கலமாய் கொண்டவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஐந்தாவதாக நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமா. இவனுக்கு இன்னொரு பெரிய குணாதிசயம், ஆண்டவருடைய சத்தியம் தான் எனக்கு ப்ரொடெக்ஷன். அங்க 5, 6, 7, 8 வசனங்கள்ல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அவர் தான் சத்தியம். சத்தியம்னா எனக்கு பரிசையும் கேட. நான் எப்பவுமே நம்முடைய தேசத்துக்காக நான் ரொம்ப கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். நம்முடைய தேசத்தினுடைய மோட்டோவே சத்தியமே ஜெயி, சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம்னா எனக்கு கேடகம். இந்த வசனமே சத்தியம், இயேசுவே சத்தியம், இயேசு வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டது என்று எனக்கு ப்ரொடெக்ஷன் சத்தியம் தாங்க. இன்னைக்கு அநேக தங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எதை எடுக்கிறாங்க தெரியுமா? பொய், பணம், லஞ்சம். பணம் இருந்தா எதையும் சாதித்தரலாம், பணம் இருந்தா எதையும் சாதித்தரலாம். பொய் சொல்லி எப்படியும் சமாளிச்சிடலாம். கணவன் மனைவி உறவுல கூட அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து பொய் தான். இல்ல பிரியமா, இங்க ஒரு ஆலோசனை இருக்கிறது. சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். அப்படி எடுத்துக்கொண்டு அவனை கர்த்த உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். 6வதாக எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்ட. 9வது வசனம் அங்க மோசே அந்த யோசுவாட்டில் வைத்துக் கொள்வோமே சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். வாஞ்சியா இருந்தார், நாமத்தை அறிந்திருந்தார், அவரே வழி சக்தியின் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய நெருக்கத்தில் அடைக்கலம் என்று ஓடினார். இப்ப என்ன பண்றாரு? மோசே சொல்றார், எனக்கு அடைக்கலமா இருந்த கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். அன்றைக்கு அடைக்கல பட்டணம்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, அவங்க தெரியாம கொலை செஞ்சிட்டாங்க, ஆனா பாதிக்கப்பட்டவன் வெட்ட வருவான். தீர்ப்பு வரும் வரைக்கும் அடைக்கல பட்டணத்தை போய் இருந்து கொள்ளலாம், தப்பிச்சு கொள்ளலாம், அதான் அடைக்கல பட்டணம். அங்க அப்ப யாரும் வெட்ட முடியாது. அப்புறம் பஞ்சாயத்து வைப்பேன், இவன் கொன்னது சரியா தப்பா, தெரியாம கொண்டானா வேணுக்கும் கொண்டானா, அங்க தீர்ப்பு. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் தான், ஆனா அந்த அடைக்கல பட்டணத்தை நீ தாபரமாக கொண்டாய், உன்னுடைய டுவெல்லிங் பிளேஸாக, உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸாக கொண்டாய். இவ கர்த்தரை நம்பி இருக்கிறது, கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கிறது, கர்த்தர்கிட்ட வந்து போறதல்ல, கர்த்தருக்குள்ளேயே வாழும். கர்த்தர் தான் என்னுடைய தாபரஸ்தம். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே வேலை செய்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் பணி செய்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள வாழும்.
அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை தடவை அவன் 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 சொல்றாரு பாருங்க, என்ன அழகா இருக்குது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யார் அந்த அவன்? என்னை நோக்கி கூப்பிடுவ. யாரை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார்? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் யார்? ஜெபம் பண்றான். அங்க ஜெபம் பண்றவங்களுக்கே உள்ள ஆசீர்வாதம் தனிய ஒரு செய்தி, குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் ஒன், அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச்சு ஜபத்துக்கு பதில் உண்டு. ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன். ரெண்டாவது, ஜெபம் பண்றவன. மூன்றாவது, ஆபத்துல தப்பு விட்டேன். நான்காவது, அவனை கனப்படுத்துவேன். ஐந்தாவது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் விடுதலை என் ரட்சிப்பு அவனுக்கு காண்பிப்பேன். ஜெபம் பண்றவனுக்கே அங்க ஐந்தாறு ஆசீர்வாதங்கள் சொல்லப்படும். ஜெபம் பண்ணாலே, இங்க சில ஊழியர்கள் இருக்கீங்க, இத ஒரு ஸ்டடியா எடுத்துக்கோங்க. ஜெபத்தை பற்றி சொல்லுங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பிரேயருக்கு ஆன்சர் பண்ணுவேன், அவனை விடுவிப்பேன், அவன் கூட இருப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனை ரட்சிப்பேன். இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்றாரு பார்த்தீங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதி, இந்த மாதத்துக்கு என்ற ஜீவிகாலம் முடிவு, இந்த நாளுக்குரிய ராசி பலன், இந்த மாதத்துக்குரிய ராசி பலன், சொல்லலாம் ப்ராமிஸ் ஃபார் த மந்த், ப்ராமிஸ் ஃபார் த இயர். இந்த வருஷத்துக்கு, இந்த வருஷத்துல நம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வருஷத்துக்குரியது என்றார். இன்றைய கர்த்தர் நமக்கு சிந்திக்க பண்ணுகிற வாக்கு தத்துவம் இந்த மாதத்துக்குரியது என்றார். இந்த மாதம் முழுவதற்கும் ஜீவிகாலம் முழுவதற்கும் உங்களுக்காக செல்லு. கர்த்த உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறி வரப்பணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுங்கினீர்கள். அல்லது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாரு, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாரு. கர்த்தர் உங்களை உயர்த்து, கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறார், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறோம். உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவ், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவ. நீங்கள் கீழாகாமல் மேல் ஆவீர்கள். நீங்க சபையில சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்டை கொடுப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை உயர்த்துவார். அல்லேலூயா, உங்களை கனப்படுத்துவார். உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னை தாழ்த்தி சொல்லுவேன் என்று சொன்னால், நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ண மட்டும், மற்றவர்களை காட்டிலும் அதிகமாகவே எனக்கு ஊதியம் கிடைத்து, சில பேர்ஸ் போட்டு, சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து, மற்ற என்னோடு உடன்பணி செய்வதை காட்டிலும் சற்று அதிகமாகவே நான் பணம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். இப்ப நான் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். உங்கள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கூறி செதுக்கிறேன். உங்கள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கூறி செதுக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு குறிப்பாக கூடுதலாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பணி செய்கிறவர் இருக்கிற இடங்களில் உடைய வலது கருத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் செதுக்கிறேன். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலே, அல்லது ஒரு ஸ்கூல்ல, காலேஜில், இல்லை என்று சொன்னால் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில், அரசு துறையில,
தனியாத்துறையில வங்கியில பணியாற்றுகிறவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கூடுதலாக நீங்கள் அல்லேலூயா உங்களுடைய மூளையை உபயோகித்து மாத சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், இல்லாட்டா ப்ராஜெக்ட் பே வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் நல்ல ஞானத்தை தர வேண்டும், கர்த்தர் நல்ல கிருபையை தர வேண்டும், உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்க வேண்டும், வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு நேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் மேல் அடிமை உடைய ஊழியக்காரனாய் கூறி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல ஏறி வர பண்ணுங்க ஐயா, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி வர பண்ணுங்க ஆண்டவரே. நீர் அவர்களை உயர்த்துகிற தேவன் ஐயா ஆண்டவரே. அவர்கள் பாலாகாமல் தலையாக வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் கீழாகாமல் மேலாக வேண்டும் ஆண்டவரே. அடிமை செதுக்கிற இந்த வேளையில இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும் ஐயா, சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். அவர்களுக்கு விரோதமாயிருக்கிற தீய சக்தியின் கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறையா. ஒரு உண்மையில் வாஞ்சையாயிருக்க உம்முடைய நாமத்தை அறிந்திருக்க உதவி செய்யும். எந்த விதத்திலேயும் பியர் பிரஷருக்கு உடன் பணி செய்கிறவர்களுடைய ஒரு அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. உமைக்கென்று சாட்சியாக எழுந்து பிரகாசிக்க வேண்டையா, உமைக்கென்று சாட்சியாக எழுந்து பிரகாசிக்க வேண்டையா. தனித்து நின்றாலும் ஒரு தானியலை போல நிற்கணும் ஐயா, தனித்து நின்றாலும் ஒரு தானியலை போல நிற்கணும் ஆண்டவரே. சிங்க கேபியா இருந்தாலும் உமைக்கென்று 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 ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஐயா. உமக்கு நன்றி. உம்மால் உள்ள உயர்வு உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படியாக அடிமை செபிக்கிறேன். உம்மால் உள்ள உயர்வு உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படியாக அடிமை செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தின் படியே கர்த்தரனை உயர்த்தினா, கர்த்தரனை உயர்த்தினா, கர்த்தரனை உயர்த்தினார் என்ற சாட்சி வர வேண்டும் ஆண்டவரே. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே உயர்வை கற்றுவிடும், பணி செய்கிறவர்களுக்கு நல்ல உயர்வை கற்றுவிடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாகம்மானுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரியை போல ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு வேலையா இருந்தாலும் சரியா, அன்பினேசுவே நீர் உயர்த்துகிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு பணி செய்யற இடத்துல அவளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக யோசேப்பு இருந்த வீட்டை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பணி செய்கிற வீட்டை பணி செய்கிற அலுவலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் நிமித்தமா நிமித்தமா தான் நீ வணங்குற தெய்வம் தான் இப்படி ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வழக்கம் போல் நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் போதே தொழில் முனைவோம், அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார் உடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசுவே. தொழில் முனைவோரே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கய்யா, உடைய பிள்ளைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கய்யா. அவளுக்கு விரோதமா இருக்கிற தீய சக்தியின் கிரியைகளை அழித்து உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாகி சம்பூர்ணமாய் கற்று. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா, கர்த்தர் செய்கிற இந்த கிருபைக்காக கிரியைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரேதலா 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 பிரேதலா.